உலகையே வாட்டி வதைக்கும் கொரோனா, இது வருவதற்கு காரணம் மனிதன்தான். மனிதன் இயற்கைக்கு மாறாக செய்த செயல்களால் இந்த விளைவுகள் ஏற்பட்டது என்கிறார்கள் சித்தர்கள். விலங்குகளை கொல்வது, கொடூரமாக கொல்வது, அது மட்டுமில்லாமல் இயற்கையில் ஏரி, குளம், நிலம், நீர், காற்று இவை அனைத்தும் மாசுபடுவதற்கு மனிதனே காரணமாக அமைந்து விட்டான். இதனால்தான் இயற்கை பொறுத்து கொள்ள முடியாமல் இதுபோன்ற விளைவுகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவு நீர்நிலைகள் தெளிந்தன, சுத்தமான சுவாச காற்று மக்களுக்கு கிடைத்தது, விலங்குகள் நிம்மதி பெரும்பூச்சி விட்டது, விலங்குகள் இருக்கும் இடங்களுக்கு சென்று மனிதன் குடியேற ஆரம்பித்தான். இதன் விளைவுதான் விலங்குகள் ஊருக்குள் நுழைந்தது. இனிமேலாவது இதை கண்டு கொஞ்சம் திருந்துவோம். இயற்கைக்கு முரண்பாடாக உள்ள சம்பவங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது இறைவன் இயற்கையை வைத்து மனிதனை அழிப்பான் என்பதற்கு சுனாமி, வைரஸ் போன்ற சில உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இனிமேலாவது இயற்கையை காப்போம், இயற்கையோடு வாழ்வோம். இயற்கைக்கு மாறான எந்த செயலையும் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவோம். வாருங்கள், மனிதன் நினைத்தால் இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அழிக்க முடியும், ஆனால் இயற்கை நினைத்தால் மனிதனை மொத்தமாக அழிக்க முடியும். மற்ற நாடுகளை நாம் ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் குறைந்த மக்களுக்கே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இது ஒரு ஆன்மீக பூமி என்பதால். மனிதன் நிர்வாணமாக இருந்த பொழுது இயற்கை நாகரிகமாக இருந்தது. மனிதன் நாகரிகமாக வளர்ந்ததற்கு பிறகு இயற்கை நிர்வாணமானது. இந்தியா ஒரு ஆன்மீக பூமி என்பதால் குறைந்த சேதாரங்களே ஏற்பட்டது என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். சித்தர்கள் சொல்லும் இன்னொரு அதிர்ச்சி தகவல், இரட்டைப்படையில் தொடங்கும் ஆண்டுகள் முழுவதும் அழிவுகள் அதிகமாக இருந்தது என்கிறார்கள். 2004 சுனாமி, 2020 வைரஸ், இரட்டைப்படையில் தொடங்கிய ஆண்டுகள் மனிதன் நிம்மதியில்லாமல் இருக்கிறான், உலகமே நிம்மதியை இழந்து தவிக்கிறது என்கிறார்கள் சித்தர்கள். இது மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்.